வணக்கம். செங்கதிர் செய்திகளுக்காக சக்தி சாதனா. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக சுமை தூக்கும் தொழிலாளர் சங்கம் சார்பில் சங்கத்தில் உறுப்பினராக இருந்து செயல்பட்டு இறந்த குடும்பத்திற்கு சங்கம் சார்பில் ரூபாய் 10,000 வழங்கும் நிகழ்ச்சி. திருத்திரிப்பூண்டி மங்கை மகாலில் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் தோழர் என் புண்ணீஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் தோழர் டி எம் மூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற குழு தலைவர் உழைக்கும் மக்களின் ஒப்பற்ற தலைவர் தோழர் கோ பழனிசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் கே உலகநாதன், சங்க பொதுச் செயலாளர் தோழர் சி சந்திரகுமார், குணசேகரன், ஒன்றிய குழு தலைவர் தோழர் பாஸ்கர், கோட்டூர் ஒன்றிய குழு தலைவர் தோழர் மணிமேகலை முருகேன், ஏஐடியூசி மாவட்ட செயலாளர் தோழர் ஆர் சந்திரசேகர் ஆசத் ஆகியோர் கலந்து கொண்டனர். சுமை தூக்கும் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் இதுவரை 1 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது பெருமைக்குரியது. சிதறி கடந்த தொழிலாளர்களை ஒன்று திரட்டி சங்கம் அமைத்து உரிமைகளை பெற்ற தங்க தியாக தோழர்கள் கே டி கே தங்கமணி, ஏ எம் கோபு, ஆர் பெருமாள் ஆகிய தலைவர்களின் உழைப்பும் அர்ப்பணிப்பும் வரலாற்றால் அழிக்க முடியாத பதிவாகும்.